அவருடைய வாக்கு தத்தங்கள் அது மாறாதவைகள், அது என்று கர்த்தர் நிறைவேற்றுவார். 12 சங்கீதம், 12:5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும், இதான் வாக்குத்தத்தம். இப்போ கொடுக்கிற வார்த்தை தான் வாக்குத்தம். நான் இப்பொழுது எழுந்து, ஆண்டவர் சொல்கிறான், நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன், சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏழைகள் விடும் பெருமூச்சு நிமித்தமும், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும், என்ன பொருள் அதற்கு? நம்முடைய பலத்துக்கு மிஞ்சினவர்கள், நம்முடைய திராணிக்கு மிஞ்சி போனவர்கள், நம்மை பார்க்கலும் ஜனம் பெருத்தவர்கள், திரளானவர்கள், நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது திரும்ப எழும்ப நம்ம பலன் இருக்காது, பெருமூச்சு தான் விட முடியும். என்னதான் செய்ய, நான் என்னதான் பண்ண, ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே திரும்ப செய்ய முடியாது, திரும்ப செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உடைய எதிரி எனக்கு விரோதமாக எழும்பினானே, சொந்த குடும்பம் எனக்கு விரோதமாக எழும்பிட்டு, சொந்த ஜனங்களே எழும்பி விட்டார்களே, நான் நம்பினவர் எழும்பி விட்டார்களே என்று சொல்லி பெருமூச்சு மாத்திரம்தான் விட முடியும். மனவேதனை மாத்திரம்தான் படும், ஆனால் ஒன்று திரும்ப செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய பெருமூச்சு சத்தம் அப்படி வந்தால், தேவன் அந்த பெருமூச்சை கேட்டால், கர்த்தர் சொல்கிறார், நான் எழுந்தருளுவேன். இல்லை, சந்தோஷமாக கை தட்டி கொடுத்துருக்கேன். நல்ல அருமையான ஒரு வாக்குத்தத்தை இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே, சபைகளிலே, தேசத்திலே நாம் காண்கிற இந்த சூழ்நிலை கர்த்தர் இங்கு அழகாய் ஆண்டு எழுதியிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், இந்த எளியவர்கள் யார்? ஆண்டவர் சொன்னார் தன்னுடைய சீஷர்களை பார்த்து, இந்த எளியவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ. அப்போ எளியவர் யார்? நம்ம தான் எளியவர்கள். தேசத்தில் பரதேசிகள் அல்ல நாம், ராஜாக்கள், ஆனால் பரதேசிகளை போல இருக்கிறோம். நம்ம விரோதமாக எழும்பி நிற்கிற ஜனத்திற்கு நடுவில் நாம் பலவீனர் அல்ல, பராக்கிரமசாலிகள், பலவீனர்களை போல இருக்கிறோம். நாம் குறைவுள்ளவர்கள் அல்ல, ஆனால் குறைவுள்ளவர்களை போல இருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒன்றுமே என்னால் செய்ய முடியாது, அழதான் முடியும், கண்ணீர் தான் வடிக்க முடியும், ஏங்கி ஏங்கி கதறதான் முடியும், பெருமூச்சு தான் விட முடியும் என்ற சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தால், ஆண்டவர் சொல்கிறார், அது அந்த எதிரி யாராக இருந்தாலும் கவலை இல்லை, உனக்கு விரோதமாய் சீறுகிறவர்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சீறுகிறவர்கள் எது சீரும்? சர்ப்பம் சீரும், சிங்கம் சீரும், புலி சீரும், இப்படிப்பட்ட அகோரமாய் உனக்கு விரோதமாய் சீறுகிறவர்கள், உனக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்காய் எழுந்தருளுவேன். வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சீஷர்களோடு பிரயாணப்பட்ட பொழுது கடல் சீறிற்றான், கடல் கொந்தளித்ததாம். அது எந்த அளவுக்கு கொந்தளித்தது? அந்த சீஷர்கள் கதறாங்க, ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோம், நாங்கள் மடிந்து போகிறோம், கொஞ்சம் கவலை வேண்டாமா ஆண்டவர் பார்த்து எப்படி என்ன கேள்வி, கொஞ்சம் கவலை வேண்டாமா, உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு கன்சிடரேஷனே இல்லையா உங்களுக்கு, இப்படி நாங்கள் அலறோம் கதறோம், காத்து இப்படி அடிக்குது, நீங்கள் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கீங்களா ஆண்டவர், கவலை இல்லையா? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நல்ல ஜனங்கள் கவனிக்கணும், குடும்பத்தில் குழப்பங்களும் சீற்றங்களும் வரலாம், சபையில் வரலாம், தேசத்தில் வரலாம், சீற்றங்கள் வரலாம், ஆனால் கவனமாக கவனிங்க, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? உங்களுடைய கூக்குரலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், உங்கள் சத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார், நீங்கள் தேவனை நோக்கி
கூப்பிட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்தேன். நம்ம கூப்பிடாமலே உத்தரவு கொடுக்க தேவனால் முடியும். நம்முடைய தேவை என்ன என்று தேவனுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்ப்பார்? தேவ ஜனங்கள் ஆண்டவர் நதி அளவு கண்ணீர் விடுகின்றார். ஆண்டவர் அவர் நோக்கி கதற என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அழிந்து போகிற சியோனுக்காக நீங்கள் கதறுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே தேவ ஜனங்கள் கதற வேண்டும் தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் அப்படி கூப்பிடும் பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எழுந்தார். ஆமென். கர்த்தர் எழுந்தார். தேவ ஜனங்கள் கூப்பிட வேண்டும் என்ற சிந்தை ஜனங்களுக்குள் வரும் பொழுது, இரவு ஜபங்கள் நடக்கிறது, உபவாச கூட்டம் நடக்கிறது, ஏனோ தானோ அப்படின்னு இருக்கிறாங்க. அவசர எனக்கு பிரச்சனை மட்டும் காத்திருக்காங்க. யாருக்கோ பிரச்சனை கேள்விப்படுறேன், யாரோ அந்த ஊழியக்காருக்கு பிரச்சனை கேள்விப்படுறேன். அவரை ரொம்ப நேசிக்கிறேன், ஆனால் அவர் தானே பாடுபடுறாரு, நான் அதை கேள்விப்படுறேன். பயங்கர பிரச்சனையாமே, நான் கேள்விப்படுறேன், ஆனால் எனக்கு வரட்டும், எனக்கு வந்தால் பார்த்துக்குவோம், நான் தான் இப்போ நல்லா இருக்கிறனே என்று ரொம்ப அஜாக்கிரதையாய் மிகவும் சோம்பலாய் ஜனங்க இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், வந்து அது வேதனைப்பட்டு பிறகு கதறக்கூடாது. எப்பொழுதுமே வருமுன் தடுப்பதே மிகுந்த ஞானம். வருமுன் தடுப்பது தான் ஆசீர்வாதம். இப்போ எதற்கு இந்த ஜபங்கள் எல்லாம்? வருவதற்கு முன்பாகவே கதறி ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளும் என்று கேட்பதற்காக தான். ஆண்டு சொல்கிறார், கூக்குரலிடு, கத்து, வீட்டில் கதறி ஜபம் பண்ணு, குடும்பமாக ஜபம் பண்ணுங்க, கணவன் மனைவியை ஜபம் பண்ணுங்க. அகோரமான காற்றும் சீற்றமும் நீங்கள் கேட்கிறீர்கள், அது எந்த வேளையில் வர சொல்ல முடியாது. சுனாமி கரையிலேருந்து எழும்பல, தூரத்தில் தான் வந்துச்சு அது. அப்போ தூரத்தில் வந்தாலே என்ன அர்த்தம்? சீக்கிரமாய் கரைக்கி வரப்போகிறது. அப்போ தூரத்தில் கேள்விப்படும் பொழுது, தூரத்தில் பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் உடனே முகங்குப்புற விழுங்க. வாதை தொடங்கினது, ஜனங்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். மோசேசை ஏன்ட்ட வந்தா பார்த்துக்குவோம் என்று இருக்கல, ஜனங்கள் செத்து மடிகிறார்கள். மோசே முகங்குப்புற விழுந்தான். வேதவசனம் சொல்லுகிறது, கத்தர் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கும் அழியாத ஜனங்களுக்கும் நடுவே மோசே விழுந்த பொழுது வாதை நிறுத்தப்பட்டது என்று சொல்லி. தேவ ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயத்தை கத்த தர வேண்டும். நீங்கள் அப்படி கத்தரும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் எழுந்தருளுவேன். கத்துடைய ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம் என்று சொல்லி கத்துடைய வீட்டிலிருந்து ஒரு செய்தி வரும் பொழுது, தேவ ஜனங்கள் ஜெபிக்கிறார்கள், கூடி வருகிறார் என்று சொன்னால் என்ன பொருள் அதற்கு? தேவன் சீக்கிரமாக எழுந்தருள போகிறார் என்று பொருள் அதற்கு. இவர்கள் வந்த மாதிரி தான் அவர்கள் எதிர்பார்க்கல, ஆண்டுடைய கிரியைகளை எதிர்பார்க்கல. அவர்கள் தேவ கிரியைகளை எதிர்பார்த்தால் அவர்கள் முகங்குப்புற விழுவார்கள். அவை நீங்கள் குடும்பத்திலே முகங்குப்புற விழுங்க, சபையில் ஜபம் என்றால் முகங்குப்புற வந்து விழுங்க, ஆண்டுடைய பாதத்தில் விழுங்க. நீங்கள் விழுந்தாலே அது என்ன பொருள்? கர்த்தர் எழுந்தருள போகிறார். காற்றையும் கடலையும் ஆண்டவர் ஆவுடல கத்த போறதில்ல. கவனிங்க, ஏதோ பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்கும், வானம் இடிந்து விழும், கடலெல்லாம் தேசத்துக்குள் வந்துடும், பெரிய ஒரு ஒண்ணுமே நடக்காது. அமைதியாக கத்த சொல்லுவார், இறையாதே, அமைதலாயிரு, ஒரே வார்த்தை சகலமும் அமைதியாக போயிடும். அது யாருக்குமே புரியாது, சபைக்கே புரியாது, சபைக்கே புரியாது, தலைவர்களுக்கு புரியாது, யாருக்கும் புரியாது. ஆனா தேவன் அமைதலாக்குவார். ஆண்டவர் அழகாய் சொல்றாரு, அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து. ஆமென்.